தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அடங்கிய சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் இடம்பெறுகின்றன. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒன்றாக விளங்குகிறது கடலூர் மாவட்டம். இம்மாவட்ட மக்களுக்கு விவசாயம் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது என்றாலும் 40க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருப்பதால் இம்மாவட்டத்தில் மீன்பிடி தொழில் ஒரு முக்கிய தொழிலாக உள்ளது. பலா என்றால் பண்ருட்டி என்று கூறும் அளவிற்கு இங்கு பலா மரங்கள் பெருமளவில் காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாது கண் பார்வை எட்டும் அளவிற்கு முந்திரி காடுகள் இருப்பதால் முந்திரி வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி பெரிய அளவில் செய்யப்படுகிறது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தொழிற்சாலை மற்றும் அனல் மின் நிலையம் இம்மாவட்டத்தின் தொழில்துறை அடையாளமாக விளங்குகிறது. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான சிதம்பரம் நடராஜர் கோவில் உட்பட பல பிரசித்தி பெற்ற கோவில்களை கொண்டுள்ளது இம்மாவட்டம். கடலூர் மாவட்டம் கடலூர், குறிஞ்சிப்பாடி, திட்டக்குடி, நெய்வேலி, புவனகிரி, சிதம்பரம், விருத்தாச்சலம், பண்ருட்டி, காட்டுமன்னார் கோவில் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ளது. சென்ற 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள 9 சட்டப்பேரவை தொகுதிகளில் 5 தொகுதிகளில் அஇஅதிமுகவும் 4 தொகுதிகளில் திமுகவும் வெற்றி பெற்றன. மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 21,41,935 வாக்காளர்களில் 10,55,791 ஆண்களும் 10,86,436 பெண்களும் மற்றவர்கள் 208 பேரும் உள்ளனர். மாநிலத்தில் பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ள மாவட்டங்களில் ஒன்றாக விளங்குகிறது கடலூர் மாவட்டம். வரும் 6 அன்று நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தின் கடலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக கூட்டணியின் சார்பில் MC சம்பத் அக்கட்சியின் வேட்பாளராக, திமுக கூட்டணியின் சார்பில் கோ ஐயப்பன் அக்கட்சியின் வேட்பாளராக, திட்டக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக கூட்டணியின் சார்பாக பெரியசாமி BJP கட்சி வேட்பாளராக, திமுக கூட்டணியின் சார்பில் CV கணேசன் அக்கட்சியின் வேட்பாளராக, குறிஞ்சிப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பாக செல்வி ராமஜெயம் அக்கட்சியின் வேட்பாளராக, திமுக கூட்டணியின் சார்பாக MRK பன்னீர்செல்வம் அக்கட்சியின் வேட்பாளராக, பண்ருட்டி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக கூட்டணியின் சார்பாக R. ராஜேந்திரன் அக்கட்சியின் வேட்பாளராக, திமுக கூட்டணியின் சார்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அக்கட்சியின் சார்பாக, விருத்தாச்சலம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பாக J. கார்த்திகேயன் பாமக வேட்பாளராக, திமுக கூட்டணியின் சார்பில் P. ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் வேட்பாளராக, இத்தொகுதியில் அமமுக தேமுதிக கூட்டணியின் சார்பாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். நெய்வேலி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக கூட்டணியின் சார்பாக K. ஜெகன் பாமக வேட்பாளராக, திமுக கூட்டணியின் சார்பில் சபா ராஜேந்திரன் அக்கட்சியின் வேட்பாளராக, புவனகிரி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பாக அருள்மொழித்தேவன் அக்கட்சியின் வேட்பாளராக, திமுக கூட்டணியின் சார்பாக துரைக்கி சரவணன் அக்கட்சியின் வேட்பாளராக, சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பாக K. A. பாண்டியன் அக்கட்சியின் வேட்பாளராக, திமுக கூட்டணியின் சார்பில் AS அப்துல் ரஹ்மான் ரப்பானி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளராக, காட்டுமன்னார் கோவில் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பாக N. முருகுமாறன் அக்கட்சியின் வேட்பாளராக, திமுக கூட்டணியின் சார்பாக சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகின்றனர். இவர்களை தவிர இதர வேட்பாளர்களும் இங்கு களத்தில் உள்ளனர். இம்மாவட்டத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிக்க அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் நிறுவப்பட வேண்டும், மீனவ கிராமங்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும், புயல் மற்றும் இயற்கை பேரிடர்களால் பெரிதும் பாதிக்கப்படும் கடலூர் மாவட்டத்தில் புனரமைப்பு பணிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பவையே ஆகும். மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. கவர்மெண்ட் வந்து இந்த மகளிருக்கு நல்ல ஒரு, யார் வந்தாலும் மகளிருக்கு ஒரு வேலைவாய்ப்பு செஞ்சு இன்னும் அடித்தட்டு மக்கள் வந்து வளரணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. சிலிண்டர் விலைலாம் அதிகமாகிடுச்சு, இந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் சிலிண்டர்லாம் வாங்க முடியாது, அடுப்பில் சமைக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட் பார்த்து இது ஏதாவது செய்யணும். இம்மாவட்ட மக்கள் தங்களது தேர்வை பதிவு செய்யும் நாள்
வரும் 6ஆம் தேதி. அந்த முடிவு அறிவிக்கப்படும் நாள் மே மாதம் 2ஆம் தேதி.